ஹலோ கைஸ், ஸோ இந்த வீடியோவில் பார்த்தோன்னா வந்து பாடி பில்டராக ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். ஸோ பாடி பில்டராக எப்படி ஆகிறது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் அப்டேண்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நீங்கள் கேட்டிங்க அப்படின்றதுக்காக தான் ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்காக இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ எல்லாருக்குமே ரெக்கமெண்டேஷன் ஆகும். ஸோ அதனால் லைக் கேட்குறேன். முக்கியமாக பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஈட் மசில் பில்டிங் ஃபுட்ஸ், மசில் பில்டிங் டயட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ டயட் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா உங்களோட மசில்ஸ் உங்களோட ரெக்கவரி வந்து நீங்கள் எடுக்கிற டயட்டை பொறுத்து தான் மேக்ஸிமம் அமையும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ நிறைய வீடியோவில் வந்து நானும் சொல்லியிருப்பேன், மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து மினிமம் வந்து 8 hours ஆகுது நீங்கள் வந்து தூங்கணும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா பாடிக்கு ரெஸ்ட் தெரியுங்களோ அந்த அளவுக்கு உங்கள் மசில் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் அண்ட் ரெக்கவரி. ஸோ போனதில் சொன்ன மாதிரி தான் ரெஸ்ட்டும் ரெக்கவரியும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ பாடி பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரெக்கவரி அப்படின்றத எடுத்துகிட்டு பார்த்தாலே பாடி பில்டிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ அதனால் ரெக்கவரின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களோட மசில் வளர்கிறதுக்கு நீங்கள் வந்து டைம் கொடுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ராக் யுவர் ப்ராசஸ், அதாவது நீங்கள் எவ்வளோ கலோரிஸ் வந்து எடுக்கணும், நீங்கள் வந்து எந்த அளவுக்கு கலோரிஸ் வந்து இன்டேக் பண்ணும் அப்படின்ற ஒரு சாட், அதாவது டயட் சாட்டை வந்து உங்கள் ஜிம் கோச்சிட்டு வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட ஹைட்டு உங்களோட வெயிட்டை பொறுத்து நீங்கள் எவ்வளோ கலோரிஸ் எடுக்கணும் அப்படின்றது எல்லாருக்குமே நிறைய விதமாக மாறுபடும். ஸோ அதனால் உங்களோட கோச்சை வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக கலோரிஸ் வந்து இன்டேக் பண்ணுங்கள். முக்கியமாக ஜிம்மில் பார்த்தோன்னா நான் சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான ஒர்க் அவுட்ஸ் வந்து பண்ணுங்கள். முக்கியமாக ஸ்குவாட்ஸ் பண்ணுங்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா டெத் லிஃப்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா பெஞ்ச் ப்ரெஸ். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாடி வந்து செம்ம ஷேப் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் முக்கியமாக இந்த 3 ஒர்க் அவுட் வந்து உங்கள் ஜிம்மில் வந்து கொஞ்சம் மீடியம் வெயிட் வச்சு பண்ணுங்கள். போக போக ஒரு 1 month அப்புறம் நல்லா ஹெவி வெயிட் வச்சு வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணுங்கள். முக்கியமாக ப்ராப்பர் ஜிம் கோச்சை வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து வெயிட் வந்து ஆட் பண்ணி வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும். ஸோ நீங்களாக ஒரு வெயிட் வந்து ஆட் பண்ணி ஒர்க் அவுட்ஸ் பண்ணாதீங்க, சில நேரத்தில் வந்து அது இன்ஜுரியில் வந்து முடிகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் ட்ரெயினர் வந்து வச்சுக்கணும். ஸோ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்றத வேறு ஒருத்தவங்கள்ட்ட கேட்டால் மட்டும்தான் தெரியும். ஸோ நீங்கள் வந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஒர்க் அவுட் சொல்கிறேன். ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வந்து தப்பாக போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு ஜிம் கோச்சை வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுற ஒர்க் அவுட்ஸுக்கு எப்போதுமே வந்து கூட அவர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்படின்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே வராது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு நல்ல பாடி வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கணும் அப்படின்னா 6 months ஆகுது ஜிம்முக்கு வந்து போகணும். ஸோ மேக்ஸிமம் வந்து 6 months மேலே போனீங்களே ஒரு நல்ல பாடி ஷேப் வந்து உங்களால் கொண்டு வந்து நல்லா போய் பார்க்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களோட ஜிம் ஜேர்னியே இருக்குது. ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து 6 months ஆகுது கரெக்டாக வந்து ஜிம் போயிட்டு டயட் வந்து நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ பாடி பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி, ஹார்ட் ஒர்க், அப்புறம் வந்து மணி. ஸோ இது இருந்தாலே பாடி பில்டிங்கில் ஒரு நல்ல சக்ஸஸாக வந்து கொண்டு வரலாம். ஸோ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தேவைப்படும். சில பேர் வந்து இன்ட்ரெஸ்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மணி, அப்புறம் வந்து கன்சிஸ்டன்சி, ஹார்ட் ஒர்க். ஸோ இது இருந்தாலே வந்து மேலே வந்துடுவாங்க, எப்படியாவது பிடிச்சி வந்துடுவாங்க. ஸோ அதனால் வந்து மறக்காமல் நான் சொல்கிற இந்த டிப்ஸ் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதில் எந்த டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து ஆட் பண்ணிகிட்டே போகணும். ஸோ அதே வெயிட்டில் வந்து ஒர்க் அவுட்ஸ் வந்து நிறைய பேர் பண்ணிருக்காங்க. ஸோ அப்படி பண்ணுறதுனால அவங்களுக்கு மசில் இன்க்ரீஸ் ஆகாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வெயிட் வந்து ஆட் பண்ணிட்டு வந்து டே பை டே வந்து ஆட் பண்ண வேணாம். ஸோ வீக்காக வந்து உங்கள் வெயிட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போனா உங்களோட மசில் வந்து நல்லாவே க்ரோத் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முக்கியமான டிப்ஸ் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ மேக்ஸிமம் இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், நல்ல மசில் பில்டிங் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதனால் மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பை, ஐஸ் லவ் யூ ஆல், மிஸ் யூ ஆல்.